ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்தது தான். ஒரு சின்ன குட்டி விலாக் தான் இது, உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எங்கள் ஊரில் எங்கள் வீதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஊரே பார்க்க ரொம்ப கோலாகலமாக இருந்தது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் லைட்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக விளக்கு வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் எங்களால் மட்டும் அன்னைக்கு விளக்கு வைக்க முடியல, கொஞ்சம் மாமா வெளியில் போனதுனால. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து தீபம் வச்சோம். ஃபஸ்ட் நாள் வந்துட்டு நாங்கள் வீட்டில் விளக்கு வைக்கல. புதன்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு தான் நாங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கு வச்சுருந்தோம். சரி, இதை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தோம். பார்க்க அழகாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். திங்கக்கிழமையே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை எங்களால் தீபம் வைக்க முடியல. அதனால் புதன்கிழமை பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால நாங்கள் எப்போ திருச்செங்கோடு கிரிவலம் போவோம். சரி, அங்கே போகணும், டக்குன்னு விளக்கு வச்சுட்டு வீட்லேயே விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு கிளம்பணுங்கிறதுனால எல்லாத்துக்குமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கோமதி சக்கரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்படிகலிங்கம், இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான நாளில் எல்லாருக்கும் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணுவேன். அதனால் நிறைய வேலை இருந்தது, எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு எல்லாமே நான் பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். தீபம் பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த நாள் வச்சதுனால நிறைய தீபம் வைக்கல. 27 விளக்கு மட்டும் புது விளக்கு வாங்கியிருந்தோம், மண் விளக்கு. அதை மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள் அப்புறமா சந்தனம் ரெண்டையும் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். அன்னபூர்ணி சிலைக்கு பார்த்திங்கன்னா அரிசி போட்டு வைக்கணும். இப்போ பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். இப்போ ஓரளவுக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக இது பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் விளக்கு வைப்பாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் காலையில் நேரமாகவே அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்புவார், கூட்டிகிட்டு போவாங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். இங்கே வந்து அவ்வளோவா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து விளக்கு வைக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. அதனால் வீட்லேயே பார்த்திங்கன்னா நான் 2 விளக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்காக எப்போவுமே ஏற்றுவோம். அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வந்து விளக்கு வச்ச ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாமி ரூம் தனியாக இருக்காது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், செல்ஃபில் தான் வச்சுருக்கோம். 2 செல்ஃபில் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கீழே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லாம் படமெல்லாம் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் 2 விளக்கு வந்து குலதெய்வத்துக்காக ஏற்றுவோம். எப்போவுமே ஏற்றிடுவோம் நான். பாருங்கள், விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் எங்களோட சாமி ரூம் பார்த்தா இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்து பூஜை ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இது லைட் ஆஃப் பண்ணியிருக்கனால இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 தான் இருக்கும். பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 27 விளக்கும் ஒரே தட்டிலே வச்சு எல்லா விளக்குமே ஏற்றிட்டோம். இப்போ நம்ம கொண்டு போய் எல்லா பக்கம் வச்சிடலாம். முக்கியமாக எங்கெங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் நான் மிஸ் பண்ணாமல் எல்லா இடமே விளக்கு வச்சுருந்தேன். கோலம் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக தான் போடுவேன், ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன். அவ்வளோக்கா கோலமெல்லாம் நான் போட மாட்டேன். அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சுமாராக போட்டிருக்கேன். வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா வாசலில் எப்போவுமே இந்த மாதிரி சாணி போட்டு தான் வழிப்போம், கடைக்கு முன்னாடி எல்லாமே. அதுக்கப்புறம் வாசப்படிக்கு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்கும், அதுக்கும் வச்சுட்டு உள்ளே வந்து நம்மளோட வீட்டோட நில வாசப்படி இருக்கும் இல்லைங்களா, அங்கேயும் 2 விளக்கு வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்குது, அதனால் வந்துட்டு இங்கே 1 விளக்கு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் ஏற்றிருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா எங்களோட சாமி ரூம் தான். நான் ரொம்ப எல்லா பூஜையும் ரசித்து செய்வேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா 13 விளக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம்
குலதெய்வத்துக்கான ஒரு விளக்கு, இந்த இடத்துல கணக்கம்பட்டி ஐயாவுக்கு ஒரு விளக்கு வச்சுருப்போம், அப்புறம் ஸ்படிகலிங்கம் இருக்கும் அங்கே ரெண்டு விளக்கு, அப்புறம் வாரகியம்மனுக்கு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றிருப்பேன், அதை எப்போவுமே ஏற்றுவோம். அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்மா கிட்ட ஒரு விளக்கு, அப்புறம் சாயப்பா கிட்ட ஒரு விளக்கு. இது 13 விளக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்துட்டு எப்போவுமே வீட்டில் பத்துறது தான். அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே திருச்செங்கோடு கிளம்பி வந்துட்டோம், கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து தீபம் போடுறதுக்கு இப்படி தான் போடணும். நம்ம கிரிவலம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் நவதானியம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் நம்ம எத்தனை வேணாலும் ஏற்றலாம். நார்மலாக இந்த 3 விளக்கு வச்சு கொடுப்பாங்க, நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் 3 விளக்கு வாங்கி ஏற்றுவோம். அதனால் அதே மாதிரியே நான் வந்து வாங்கிட்டு பூ வந்து சுற்றி வச்சுட்டு நம்ம இங்கிருந்தே மலைக்கு மேலே போயிட்டு நம்ம வந்து சுற்றுறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நம்ம வந்துட்டு இங்கிருந்தே நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். மறுபடியும் நம்ம இங்கேயே வந்து முடிக்கணும். இந்த இடத்துலையே முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட கிரிவலம் முடிஞ்சது. நான் இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக வந்து திருச்செங்கோடு கிரிவலம் வந்து நான் போட்டிருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன், ரொம்பலாம் காமிக்கல. பாருங்கள் நிறைய விளக்கு வச்சுருந்தாங்க, நான் கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்கேன். இன்னும் முன்னாடியே அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய விளக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மலரோடு நம்ம மலை அந்த பஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா அந்த இடம். அதுக்கப்புறம் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.